சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கேன், அழாத, கண்ண தொடச்சுக்கும். இனி இந்த குடும்பத்தோட மொத்த அதிகாரமும் உன்கிட்டதான். அப்படி இருக்கும்போது நீ எவ்வளவு தைரியமா இருக்கணும். நீங்களும் ஆர்த்தியும் என்னை எப்படி வேணாலும் நினைச்சிருக்கலாமா, ஆனா நான் மனசார சொல்றேன், நான் இங்க இருந்த வரைக்கும் உங்களை என்னோட அம்மாவா தான் நான் பார்த்தேன். ஆர்த்திய என் தங்கச்சியை தான் நான் பார்த்தேன். சண்மதி, வயசுல நீ சின்னவளா இருந்தாலும் உனக்கு இருக்கிற இந்த பக்குவமும் பெருந்தன்மையும் எனக்கு என்னைக்குமே இருந்ததில்லை, என்னைக்குமே இருந்ததில்லை. நாம ஒருத்தர் மேல வச்சிருக்கிற அபிப்பிராயமும் அவங்கள பத்தின எண்ணங்களும் தப்புதான்னு நாம புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம மனசுல ஒரு மாற்றம் வர்றதுக்கு ஒரு நிமிஷம் போதும்னு சொல்லுவாங்க. அப்பா அதை நான் நம்பல. ஆனா இப்போ நான் நம்புறேன் சண்மதி. நீ இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் நாங்க உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை. எப்பவும் உனக்கு ஏதாவது கெடுதல் செய்யணும்னு தான் நினைச்சிருக்கோம். ஆனா உன்னை நாங்க இப்போ முழுசா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், போயிடுவல்ல. அது நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சண்மதி. ஆனா உன்னால எங்க மனசுல உண்டான இந்த மாற்றம் இது எப்பவுமே மாறாது, எப்பவும் மாறாது. உன் நல்ல மனசுக்கு நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. சரவணா, சண்முதி எங்கப்பா? இதோ வரானே. சண்முதி, நீ முத தடையா அந்த வீட்டுல கால் எடுத்து வச்சு வந்தப்போ, இனி நீ இந்த வீட்டு பொண்ணு, எப்பவும் நீ எங்களோடையதான் இருப்பன்னு நினைச்சோம். இப்போ நீ எங்க குடும்பத்து பொண்ணுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா நிரந்தரமா நீ இந்த குடும்பத்தை பிரிஞ்சு போற நாள் வரும்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா? அம்மாடி, என் பொண்ணு என்னை விட்டு போன துக்கத்தை உன்னை பார்த்துதான் தேத்திக்கிட்டேன். நீ இங்க இருந்த வரைக்கும் என் பொண்ணு வானதியே என் கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப நீ இங்க இருந்து போறது எங்களுக்கு கஷ்டமா இருந்தா கூட அதெல்லாம் நாங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னங்க, கொஞ்ச நேரம் நீங்க பேசாம இருங்க. போற நேரத்துல எதையாவது பேசி அவ மனசை சங்கடப்படுத்திட்டு இருக்காதீங்க. இங்கிருந்து கிளம்புற, என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க.
சண்முதி, உன் மனசுக்கு நீ எப்பவுமே நல்லா இருப்ப சண்முதி. நீ ஆசைப்பட்ட மாதிரியே அட்வொகேட்டா பெரிய அளவுல சாதிக்கணும். நீ எங்களை விட்டு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் எங்க நினைப்பெல்லாம் ஒன்னு சுத்தியதா இருக்கும். உனக்கு ஒரு நல்லது நடந்தா அத நினைச்சு சந்தோஷப்படுற முதல் ஆளு நாங்களாதான் இருப்போம். நல்லபடியா போயிட்டு போயிட்டு வா. சண்முதி, ஒரு நிமிஷம். என்ன இது? இந்த வச்சுக்கோ, இது உனக்கு என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட். என்ன? என்ன கிஃப்ட்ன்னு பிரிச்சு பார்க்க மாட்டியா? மெல்போர்ன் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் தானே வாசை? அது உன்னோட பெரிய கனவு, சீக்கிரமாவே நிறைவேற போகுது. நீ அந்த யூனிவர்சிட்டியில சேரதுக்கான அப்ளிகேஷன், நீ ஆஸ்திரேலியா போறதுக்கான விசா, எல்லா எல்லா டாக்குமெண்ட்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. உன்னோட படிப்பு செலவை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ எந்த கவலையும் இல்லாம அங்க நல்லபடியா போய் படி. உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் செஞ்சிருக்கிற ஒரு சின்ன உதவி மறக்காம ஏத்துக்கோ. இந்த லக்கேஜ் எல்லாம் கார்ல எடுத்துட்டு போய் வைப்பா. சரிண்ணே. அப்ப நாங்க கிளம்புற சம்பந்தி. சரிங்க. வரும் சம்பந்தி. ஒரு நிமிஷம், என் மருமகளை நான் சண்முதி அண்ணா, நானே கார்ல வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க சம்பந்தி, அப்படியே பண்ணுங்க. நீங்க முன்னாடி போங்க. சண்முதி, நீ சம்பந்தி அம்மா கூட வா, நாங்க முன்னாடி கிளம்புறோம். அப்பா, அமுதா அம்மா, போயிட்டு வர. அங்க வர ஜீவா, நாம சண்முதிய வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவோம். நீ வா. சரிங்கம்மா. Thank you.
சண்முதி. என்ன ஆச்சு? சண்முதி ஒண்ணு இல்ல, அவங்க அப்படி போறவங்க தெரியாம இடிச்சிட்டாங்க. உனக்கு ஒண்ணும் இல்ல? இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல ராஜம்மா. மரியாதை சொல்ற, விட்டுடு. மேல அசிறந்தா ஓடி போயிரு. மரியாதை கைய சொல்றல்ல, மருமகளை காப்பாத்த போய் இன்னும் உசுர விட்டுறாத. என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என் மருமகளை தொடறீங்க சொல்ற? கைய விடு, கைய விடு, ஓடு, விடு. சண்முதி நீ கேர்த்து போயிடு. ஏய் நீ ராஜிமா, நீங்க எல்லாம் நான் எங்கேயும் போக மாட்டேன். சண்முகம் நீங்க இருந்து போயிடுன்னு சொல்றல்ல ராஜிமா. நீங்க எல்லாம் ராஜிமா, ஏய் விடு. ஓ சண்முகம், ஏய் விடு, ஏய் ஏய் நில்லு, ஏய். எதுவும் ஆகாது சண்முகம், நீ எதுவும்
மனசு குழப்பிக்காத. ஜீவா, வீட்டுல எல்லாருக்கும் சொல்லிட்டே. நான் அப்பவே கால் பண்ணி அப்பா கிட்ட பேசிட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, அம்மாக்கு எதுவும் ஆகாது. சமந்தி, மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன மாச்சு சமந்தி அம்மாவுக்கு? ராஜிமா, ராஜிமா என்ன காப்பாத்த போய் அவங்களுக்கு இந்த நிலைமை? என்னாலதான் பேசின சண்முதி அண்ணியையும் நம்மளையும் அட்டாக் பண்ண வந்தவங்க வேற யாரும் இல்லன. ஒரு கொலை கேஸ்ல அன்னைக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பணுமே, அந்த எம்எல்ஏவோட மனைவி அவங்களோட ஆளுங்க தானே நம்மளை அட்டாக் பண்ணது. இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம், சட்டப்படி பார்த்துக்கலான்னு இன்ஸ்பெக்டர் பேசினாரு. சரியாயிடுமா, நீ பொறுமையா இரு. சமந்தி, அவங்களுக்கு சரியாயிடும், தைரியமா இருங்க. டாக்டர் வந்து இருக்கார். டாக்டர், டாக்டர், டாக்டர் ராஜு எப்படி டாக்டர் இருக்கா? அம்மாக்கு ஒண்ணும் இல்லல்ல. ராஜுமா எப்படி இருக்காங்க? ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா சர்ஜரி முடிஞ்சிருச்சு. சரியான நேரத்துக்கு அவங்களை கொண்டு வந்ததுனால எங்களால காப்பாத்த முடிஞ்சது. அவங்க உயிருக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லை. Thank you, டாக்டர். ஆனா அவங்களுக்கு என்னாச்சு டாக்டர்? அவங்களுக்கு எதிர்பாராத விதமா தலையில பெரிய அடிபட்டு இருக்கு. அதனாலதான் அவங்க இங்க வரும்போதே சுயநினைவை இழந்துட்டாங்க. சொல்றதுக்கு வருத்தமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா கூடிய சீக்கிரமே ராஜேஸ்வரி மேடம் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. டாக்டர், அப்புறம் ரொம்ப கஷ்டம். மாப்பிள்ளை,